வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நியூஸில் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் ஒன் ரிசல்ட்ஸ் நேற்று நாம் சொன்ன மாதிரி, நேற்று காலைல 11 மணிக்கு சொன்னால் அதன்படி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் 7:50 ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போது அதில் இருக்க அந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அதை எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் அண்ணா நியூஸில் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன டவுட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். ரிசல்ட்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, WH1 வந்திருக்கு. WH1 அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சஸ்பெக்டட் ஃபார் மால் ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ஐ செட்டை மாற்றிருக்கலாம், ஐ பால் மூமெண்ட்டை நீங்கள் மாற்றிருக்கலாம். ஸோ அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு நேம் லிஸ்ட் வந்து அந்த காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த நேம் லிஸ்ட்டில் யாராவது அந்த லிஸ்ட்டில் யாரார் நேம்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் என்கொயரி கூப்பிடுவாங்க. அந்த என்கொயரியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்னசென்சி, ஏன் நீங்கள் வந்து உங்கள் ஐசைட்டை மாற்றினீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி கேமராவில் யாராவது வந்து போனாங்களா, அதுக்கு என்ன ரீசன், நீங்கள் ப்ராப்பர் ரீசன் சொன்னீங்கன்னா கிளாரிஃபை ஆகும். அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பொய்யாக தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டை ஃபெயிலுன்னு தான் அனுப்புவாங்க. இது யூனிவர்சிட்டியில் வந்த நியூஸ் தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு WHRX வந்திருக்கு. RX வந்தால் கண்டிப்பாக அதை ரீஅப்பியர் பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. ரீஅப்பியர் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்போ எழுதணும் அப்படின்ற அந்த ஷெடியூலில் விரைவில் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து டைம் டேபிளில் ஷெடியூல் அனுப்பிடுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமில் நீங்கள் ஒழுங்காக எழுதணும் அப்படின்றது தான் யூனிவர்சிட்டியில் கேட்டுக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரிசல்ட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே WH1 வந்திருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு WHRX வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ரீ எக்ஸாம் அப்பியர் பண்ணணுமா, இல்லை உங்களை என்கொயரி கூடும்போது நீங்கள் அந்த ப்ராப்பர் ரீசன் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் பேனிக் ஆக வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணினாலே போகிறோம், யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸில் வந்திருக்க WHRX என்ன, WH1 என்ன, அது எல்லாமே உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக எங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இப்போ இந்த சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் இதே தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நினச்சிட கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.